அவங்களோட வீட்டுக்கு ஏத்த மாதிரி புதுசு மடிச்சு கொடுக்குறோம். அதோட வந்து நான் பழசுகளுக்கு புதுசாக்கி கொடுக்குறது. இதுல வந்து சோஃபாக்கு விருப்பமான மெட்டீரியல் இருக்குது, ஒரு பிரைஸ்ல இருக்குது. புதுசா வந்து டெலிவரி பண்றதுனால அதுவும் ஃப்ரீ. ஓகே, ஜால்பானத்துக்குள்ள? ஜால்பானத்துக்குள்ள. ஓகே, வெளி மாவட்டத்துக்கு டெலிவரி? வெளி மாவட்டம்டா 40 ல இருந்து குடுக்கலாம் புது சோஃபா. ஓகே, பாக்ஸ் மாடல். மரங்கள் அதுகள் டேமேஜ் ஆயினா செய்து கொடுப்போம். அப்படி இல்லாட்டி அவங்க குசனங்கள் எல்லாம் டேமேஜ்னா அதெல்லாம் ஃப்ரீயா செய்து கொடுப்போம். 3 வருஷத்துக்குள்ள. துணி தஞ்சையும் கிழிஞ்சிட்டு, துணி இதுல இருக்கிற எல்லாம் வந்து 100 to 75% நாங்க ரீகண்டிஷன் செய்வது. புதுசாவே நாங்க கண்டிப்பா செய்து கொடுக்குறோம். அவங்களுக்கும் செய்து கொடுக்கறோம். நான் தச்சிட்டு. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோவுக்கு அங்கே வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி, அதாவது பார்த்தீங்கன்னாடா பழாலி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தி இருக்கும். நீங்கள் திருநெல்வேலி சந்தியிலேருந்து கோண்டாள் சந்திக்கு போகிறீங்களா, ஒரு 300 மீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செட்டுன்றது வரும். அதுக்கு போகிறதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா அதே சைடில் மாதுரி குஷன் ஒர்க்ஸ்ன்ற ஒரு சோஃபாக்கள் செய்கிற இடம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சோஃபாக்கள் செய்கிறது மட்டும் இல்லை, ரிப்பேர் வேலையும் செய்து கொடுக்கணும். அதை விட பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு கவர் அடிக்கிற போது, அதுக்கு நீங்கள் மோட்டர் பைக் சீட்டுக்கு கவர் அடிக்க போகிறீங்களா, அதுவும் வந்து செய்து கொடுக்கணும். அதை விட பார்த்தீங்கன்னா கேட்டீனுங்கள் அதுவும் வந்து தச்சு கொடுக்குறேன் சொல்லியிருந்தது. போய் உள்ளுக்கு போய் பார்க்க போறோம், என்ன மாதிரி சோஃபாக்கள் செய்யணும், என்ன மாதிரி ரேட்ல செய்து குடிக்கணும், மற்ற ரிப்பேர் பண்ற மாதிரி முடியும் எல்லாம் போய் உள்ளுக்கு ஒரு அண்ணா நிக்கிறேன், என்னோட கருத்து விசாரிச்சு பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோ போறது முதல் ஜஃப்னா தான சேனலுக்கு புதுசாக வந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே அண்ணா, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் வந்து தினேஷ். ஓகே, எவ்வளோ நாள் இந்த கடையை செய்கிறீங்க? நான் செய்கிறேன் 1 வருஷமும் 3 மாதம். 1 வருஷமும் 3 மாதம். ஓகே, இந்த ஃபீல்டில் எவ்வளோ ஆளுங்க இருக்கிறீங்க? 15 வருஷமாக இருக்குது. 15 வருஷமாக இருக்குது. ஓகே, இதில் மட்டும் தான் கடை இருக்குது இல்லை வேறு இடங்களையும் இருக்கா? கொழம்புலேயுமே இருக்குது, தெய்வ வலையில். ஆ, தெய்வ வலையில் வச்சுக்கீங்க? ஓகே, இதே தானா? இதே சோஃபா. சோஃபாக்கள் செய்து கொடுக்குறது அப்பா வச்சுருக்கேன். அப்பா வச்சுருக்கேன். அவரோட தான் 15 வருஷமாக நான் வேலை செய்வது. ஓயில் எடுத்துகிட்டு அவருடைய அப்படியே ரெண்டு வேலை செய்யறீங்க? ஓகே ஓகே, அதை விட யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஓகே, இப்போ புதுசாக வந்து இல்லை திறந்ததுக்கு 1 வருஷத்துக்குமே இருக்குங்க. ஓகே, அது உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான சர்வீஸ்கள் இருக்குது? சோஃபா செய்கிறது மட்டும் இல்லாட்டி நான் வந்து புதுசு மடித்து கொடுக்குறேன். அவங்கள வீட்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசு மடித்து கொடுக்குறேன். அதோட வந்து நான் பழசுகளுக்கு புதுசாக்கி கொடுக்குறது, ரீகண்டிஷன் மாதிரி செய்து கொடுக்குறது. ஓகே, அந்த ஒவ்வொரு அவங்கள ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அடித்து கொடுக்குறது. ஓகே, அவங்களோட வீட்டுக்கு டைல்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கலரை செலக்ட் பண்ணி அடிச்சு கொடுப்போம். அப்போ மெட்டீரியலோட கலர் வந்து டைல்ஸுக்கு மச்சாகிற மாதிரி அவங்க பெயிண்ட்டு இன்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. ரைட்டு, இப்போ ரீகண்டிஷன் வரைக்கும் என்ன ஸ்டேஜில் வந்தாலும் ரீகண்டிஷன் பண்ணுவீங்களா? இல்லை, கொஞ்சம் இப்போ நார்மலாக இருக்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து நார்மலாக 1-inch slayer 2 மாதிரி போட்டு அடித்து கொடுப்போம். உட்கார லாஸ்டிக் குசன் புது குசன், இப்போ குசன் உட்கார குசன் வந்து பள்ளமாய் இருந்தால் நாங்கள் அதுக்கு வந்து புது குசன் போடுவோம். புது குசன் போடுவோம். நார்மலாக நாங்கள் எடுக்கிறோம் வந்து 35,000 அப்படி எடுக்கிறோம். 30 இருக்குது. அப்போ குசனு கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தால் நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டிய வரும். குசனு கஸ்டமர் வந்து பே. ஓகே, இப்போ இது என்னதுக்காக வந்துருக்கு? இது வந்து எங்களுக்கு பழைய கிழிஞ்ச புடவை வந்து நாங்கள் ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணுறோம். கிழிஞ்ச இதில் வந்துருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட அந்த முன்னுக்கு இருந்த மாதிரி நாங்கள் செய்தது. அதே தான் நாங்கள் மாற்றி செய்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே, கிட்டத்தட்ட நேற்று தான் தொடங்கினாங்களா வேலை? ஓ, நேற்று நாங்கள் நைட் 10 மணிக்கு தொடங்கினது. ஆஹா, விடிய 3 மணிக்கு முடிச்சிட்டோம். 3 மணிக்கு முடிச்சாச்சு. 20 வேலை வேலை நடக்கும். ஓகே, அவசரம் பண்ணால் இண்டே தந்தால் நாளைக்கு கொடுப்போம். அப்படி உடனே செய்து கொடுப்பீங்க? கல்யாண வீடு ஃபங்க்ஷன் அவசரம் பண்ணால் இப்போ நாளைக்கு திடீரென்று தானே, அப்போ சிறுவனோட காசும் இருக்காதானே? அந்த நேரத்துக்கு காசு இருக்கும்போது நாங்கள் கொண்டு வந்தால் உடனே செய்து போட்டு அடுத்த நாள் டெலிவரி பண்ணிடுவோம். அடுத்த நாளே கொடுத்துருக்கோம். 2-3 வேலை நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். நார்மலாக ஒரு டைம் எடுத்து செய்வீங்க? அப்படி 1 week சொல்லுவோம், ஆனால் நாங்கள் 2 நாளில் கொடுத்துருவோம். 2 நாளில் கொடுத்துருவோம். சொன்னதுக்கு மேலே கொடுத்துருவோம். ஓ, சொன்னால் இப்போ நாங்கள் திங்கக்கிழமை எடுத்தால் வெள்ளிக்கிழமை தரேன் சொல்லுவோம், ஆனால் வந்து நாங்கள் 2-3 நாளைக்குள்ளே கொடுத்துருவோம். ஓகே, ரைட். அட்வான்ஸ் மாதிரி தான் கட்டணும். அட்வான்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ காஃபியுமே பே பண்ணணும். 15-10 ரூபா 10,000லேருந்து தரையிலும் தரையிலும். ஓகே, ரைட். அட்வான்ஸ் கட்டினா அப்புறம் அதுக்குரிய டேட்டில் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து எடுக்கும். மற்ற என்ன இதில் மெட்டீரியல் அதில் தான் உங்களுக்கு? இதில் வந்து சோஃபாக்கு விருப்பமான மெட்டீரியல் இருக்குது, ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ப்ரைஸ்லையா? இதில் இருக்கிற அவ்வளவும் ஒரே ப்ரைஸ். 311 அடிக்க வந்து 35,000. 311 இதில் வந்து 321 இருக்குது, 40 வரும். நார்மலாக குசன் மாத்திரம்டா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். குசன் மாத்திரம்டா? குசனுகள் உட்கார டேமேஜ் ஆகிருந்தா. ஓகே, நார்மலாக டேமேஜ் ஆகிருந்தா பிரச்சனை இல்லை.
ஆக இதா இருந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க பே பண்ணவே வரும் கஸ்டமர் வந்து பே பண்ண வேண்டியது இப்போ நீங்க அந்த 311ன்றது பிராண்ட் நியூ அடிக்குறன்றால இல்ல ரீகண்டிஷன் வந்தா ஓகே இப்போ புதுசா புத்தம் புதுசா அடிச்சு மொத்தம் புதுசா நாங்க அடிச்சு கொடுக்கற வந்து இதுல வந்து அடிச்சு கொடுக்கலாம் ஒரு 75 மாதிரி கொடுக்கையில 75000 311 டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ எனி சோஃபா நாங்க கிட்ட கிட்ட ஏரியாவுக்கு நாங்கள் டெலிவரி ஃப்ரீயாக கொடுப்போம் ஏற்றி கொண்டு வந்து ரீகண்டிஷன் சோஃபா ஏற்றி கொண்டு வந்து திருப்பி செய்துட்டு கொண்டு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோம் ஆஹா ஓகே இப்போ புதுசாக வந்து டெலிவரி பண்ணுறதுனால அதுவும் ஃப்ரீ ஓகே ஜாழ்ப்பாணத்துக்குள்ள ஜாழ்ப்பாணத்துக்குள்ளே ஓகே வெளி மாவட்டத்துக்கு டெலிவரி வெளி மாவட்டம் வந்தால் டெலிவரி அவங்க பார்ப்போம் அவங்க அப் அண்ட் டவுன் அவங்க பையன் இப்போ வானும் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் விலை குறை பேமெண்ட் கொடுத்தா சரி பேமெண்ட் ஓகே ஓகே நான் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-15 வண்டம் இருக்கு நான் சொல்லுவேன் ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கலாம் இதை விட நல்ல மெட்டீரியல் இருக்கு இல்ல இது வந்து சைனா மெட்டீரியல் சைனீஸ் மெட்டீரியல் சைனீஸ் இது வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர் 5 இயர்ஸ் 6 இயர் பாவிக்கையில் கேரண்டி பண்ணி கேரண்டி பண்ணி அடுத்து வந்து கொஞ்சம் விலை கூட இருக்குது வெல்வெட் மாதிரி வெல்வெட் இது அந்த இதா இருக்கு மேட் ஃபினிஷ்ல ஓ மேட் ஃபினிஷ் நல்லா இருக்கு பாருங்க இது அந்த ரிச் லுக் கொண்டு வரும் என்ன ஓ இதுகளோட ஒப்பிடுகையில இது கொஞ்சம் கிராண்டா இருக்கு பாருங்க பிராண்ட் இதான் ஹோட்டல் வழியில் காட்டிப்பாங்க ஓகே அதுலேயே கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13 கலர் இருக்கு 13 கலர் வரும் ஓகே ஓகே இப்போ இது இந்த விலையில் வந்து இப்போ நாங்கள் சோஃபா வந்து நாங்கள் 3 புதுசு அடிக்கிறேன்டா 90, 1-10 ஏற்ற மாதிரி வரும் 90 இருந்து 1,30,000 மட்டும் இருக்குது அடிக்கையில் ஓகே இப்போ 311 அதுலேருந்து நிறைய டிசைன் நிறைய டிசைன் இருக்குது பாக்ஸ் மாடல் இருக்குது பாக்ஸ் மாடல் வந்து நாங்கள் 311 கொடுக்குறோம் 55 கொடுக்குறோம் 55-50 ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கல அதான் அந்த பேசிக் டிசைன் பேசிக் வந்து 45-40 கொடுக்கல புது சோஃபா ஓகே பாக்ஸ் மாடல் ஓகே ஓகே இதில் எல்லாம் நீங்கள் அடித்த சோஃபா இதெல்லாம் நாங்கள் அடித்தது இங்கே ஓகே நான் இதை வந்து நாங்கள் அங்கே காட்டி கொள்வேன் அதுக்கும் அது மெட்டீரியல் இருக்கா பார்த்தீங்கன்னா இது அதே விலை தானா இது கொஞ்சம் விலை கூட அதுலேருந்து 8,000 கூடும் இதுலேருந்து 8,000 கூடும் இப்போ 311 அடிக்கிறேன்னா அது இப்போ நாங்கள் அதில் வந்து நாங்கள் 90-92 நாங்கள் அதுலேருந்து 98-95 அடிச்சுக்கோம் அப்படி வரும் இப்போ 3-2-1 எவ்வளோ 3-1 நாங்கள் 1-10 அடிச்சு கொடுப்போம் 1-10 இதில் இதில் ஏண்டா 1-40 அடிச்சு 1-40 அப்படி வரும் ஓகே இப்போ இதை விட இன்னும் குறைச்சி அடிக்கலும் குசண்டை குவாலிட்டியை குறைச்சி நல்ல குசன் நம்பர் 1 குசன் போட்டு அடிக்கிறோம் அந்த ரேட் இப்போ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறையும் கோஸ்டாக குறைச்சி செய்யலாம் இப்போ சில பேர் வந்து பட்ஜெட் பட்ஜெட்டாக தான் ஓகே இப்போ என்ன மாதிரி கேரண்டி பண்ணுவீங்க அந்த நாங்கள் வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுப்போம் நீங்கள் வாரண்டியை வாரண்டி கொடுப்போம் 3 வருஷம் டேமேஜ் நாங்கள் ஃப்ரீயாக செய்து கொடுப்போம் டேமேஜ் ஓகே இப்போ 3 வருஷத்துக்கு என்னென்ன கவர் பண்ணுவீங்க ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே இருக்கிற தொலைபாடங்க அந்த உள்ளே இருக்கிற மரங்கள் ஓகே அதுகள் டேமேஜ் ஆகினா செய்து கொடுப்போம் அப்படி இல்லாட்டி அவங்க குசனங்கள் எல்லாம் டேமேஜ்னா அதெல்லாம் ஃப்ரீயாக செய்து கொடுப்போம் 3 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்குள்ள துணி தஞ்சையும் கிழிஞ்சிட்டு துணி தையலால் கிழிஞ்சால் நாங்கள் செய்து கொடுப்போம் துணி அவங்களால் கிழிப்பட்டால் நீங்கள் அவங்க மெட்டீரியல் காசு மட்டும் பே பண்ணணும் நாங்கள் செய்து கொடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்கல் டேமேஜுக்கு ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக செய்து கொடுப்போம் மெட்டீரியல் காசு மட்டும் பே பண்ணுவோம் கூட சைட்ல இருந்த பிள்ளை இருந்தால் மட்டும் நீங்கள் நாங்கள் செய்து கொடுப்போம் ஓகே ஓகே அடுத்தது டைட்டானியம் இருக்கு இது தான் மெட்டீரியல் பேரா இல்லை இது ஒரு மெட்டீரியல் டைட்டானி கிரஷ் ஓகே ஓகே இது வந்து கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13 கலர்ஸ் இருக்கு இதை விட எக்ஸ்ட்ரா இருக்கா இன்னும் இதை விட எக்ஸ்ட்ரா இருக்கு ஆஹா அது இன்னும் வேற இல்லை ஆனால் இன்னும் இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்தது தானே இது நாங்கள் செய்து கொடுத்தோம் ஓகே நம்மளை பார்ப்போம் இருக்கா இந்த முதலாவது சோஃபா அது எல் சோஃபா இல்லை அயல் சோஃபா அயல் சோஃபாவுக்கு வேறு கணக்கு இல்லை வேறுமா இல்லையா எல் சோஃபாவுக்கு வேறு ஆஹா இப்போ 311 விட குறைய முடியுமா இல்லை நாங்கள் வந்து 311 தானே அதோட கணக்கில் இருந்து கொஞ்சம் ஒரு 10,000 மாதிரி குறைவாக வரும் அதை விட கொஞ்சம் குறைவாக வரும் எல் சோஃபா நாங்கள் அடிக்கலாம் ஒரு 50,000 அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கணும் குவாலிட்டியை குறைச்சி 50 கொஞ்சம் நல்ல மாதிரி எல்லாம் செய்கிறேன்னா கொஞ்சம் கூடும் ஓகே மெட்டீரியல் வந்து நாங்களே செலக்ட் பண்ணலாம் ஓ நீங்கள் மெட்டீரியல் செலக்ட் பண்ணால் குசன் மட்டும் நாங்கள் குவாலிட்டியை குறைச்சிருக்கோம் குறைஞ்சி ஓகே 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 அதே மாதிரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு இது எனக்கு இது நான் புது சோஃபா அடிச்சு கொடுத்தது இது வந்து நான் 80,000 அடிச்சு கொடுத்தேன் 80,000 ஓகே பட் அங்கே இது 311 அது வந்து 65 செய்து கொடுத்தேன் 65 அடுத்த மூன்றாவது
மூணாவது நான் ரீகண்டிஷன் செய்தது ரீகண்டிஷன் செய்தது நான் 3 இதுல வந்து இதுல இருக்குற எல்லாம் வந்து 100க்கு 75 இத நாங்க ரீகண்டிஷன் செய்தது வா ரீகண்டிஷன் பண்ணது சிலதெல்லாம் வந்து பிராண்ட் நியூ செய்தது பிராண்ட் நியூ செய்தாங்க ஓகே ஓகே அதே மாதிரி அது அது என்ன சோஃபா அது அது வந்து அந்த மணவர அந்த கிளாசிக் ஸ்டைல் ஹோட்டல்ல இருக்கும் மணவரைக்கு வந்து வெள்ளை கலர் இது வந்து கலர்ல செய்து அவங்களோட ஹோட்டலுக்கு முன்னால நாங்கள் வச்சிருந்தோம் அந்த ரிசப்ஷனுக்கு முன்னுக்கு வரும் ஓகே ஓகே எவ்வளோ மாதிரி வரும் அது செய்கிறாங்க அது வந்து அவங்க தந்தது நாங்கள் புதுசாக ரீகண்டிஷன் செய்தவங்க நாங்கள் குசனல் மெட்டீரியல் போட்டு செய்து கொடுத்தோம் செய்து தந்தவங்க செய்தோம் தலைப்பாடம் செய்தோம் நீங்கள் மூடவேல அந்த குசன் அடிக்க அடிச்சு கொடுக்கணும் இப்போ அவங்க அவங்கள்ட்ட இருக்க தலைப்பாடங்களை வந்து நாங்கள் வந்து மாடல் மாற்றி கொடுப்போம் இப்போ அந்த சோஃபா இருக்குது தானே இது அதை வந்து அந்த சோஃபாவை நாங்கள் வந்து இந்த மாடலுக்கு செய்து கொடுப்போம் இந்த மாடல் சோஃபாவுக்கு செய்து கொடுப்போம் இந்த இருக்கு இந்த மாடலுக்கு செய்து கொடுப்போம் லேட்டஸ்ட் ஸ்டைலும் செய்யலை நாங்கள் இது பழைய மாடல் இப்போ நாங்கள் பாக்ஸ் மாடலுக்கு அந்த டிசைனுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம் மாத்தலாம் ஓகே வச்சுக்கோண்டு நாங்கள் வேற மாடல் பண்ணுவோம் இன்னும் செய்தே இருக்கேன் செய்த ஃபோனில் இருக்கு நான் இன்னும் கழுவேன் நாங்கள் வந்து ரூமுக்கு அடிக்கிறாங்க இப்போ இந்த கட்டில் முன்பக்கம் எல்லாம் வரும் ஓகே இதுலயே வந்து அந்த கட்டிலோடைய அந்த மேசை சேர்ந்து வர மாதிரியும் வரும் இல்லை சின்ன டிவான் மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம் துணியில் அடிச்சு கொடுப்போம் இப்படி சின்ன டிவான் ஒன்று வரும் ரெண்டு சைடு இதே மாதிரி ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி மச்சாகிற மாதிரி செய்து கொடுப்போம் ஓகே கட்டிலுகள் செய்கிறேன்னு என்ன மாதிரி ரேட் வரும் கட்டிலுகள் வந்து நார்மலாக நாங்கள் சிங்கிள் பெட் வந்து நாங்கள் அடிச்சு கொடுக்குறோம் 35,000 அடிச்சு கொடுப்போம் 35,000 சிங்கிள் பெட் சிங்கிள் டபுள் அண்டா டபுள் அண்டா 75 ஃபுல்லாக குஷன் கவர் ஆகி ஃபுல்லாக குஷன் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி மெத்த இருக்கு அது நான் கொடுக்க மாட்டோம் ஃப்ரேம் மட்டும்தான் செய்து கொடுப்போம் ஃப்ரேம் மட்டும் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக துணியால் குஷன் கவர் பண்ணி கொடுப்போம் ஓகே 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 இதுலேயே ரெக்லைன் சோஃபாவும் செய்கிறேன் ரெக்லைனில் ரெக்ஸின் ரெக்ஸின் ரெக்ஸினில் வந்து இப்போ வார ரெக்ஸின் வந்து லோக்கல் லோக்கலாக எல்லோரும் நல்ல நல்ல சொன்னால் ஒரு 6 மந்த் மாதிரி பாவிக்கலும் ரெக்ஸின் இப்போ வார ரெக்ஸின் வந்து மெட்டீரியல் 10 இயர்ஸ் பாவிக்கலும் பயப்படாமல் இது துணியா துணியல் மெட்டீரியல் அது வந்து வெடிக்கிறது இருக்கு அது வந்து இங்கே ஃபொரின் யூகே மாதிரி என்றால் ஏசிக்கு ஓகே இங்கே வந்து ஸ்ரீலங்கெல்லாம் வந்து கீட்டானே அப்போ எங்கட கீட்டும் சேர்ந்தோன்னா வெடிக்க பார்க்கும் ஆஹா இருக்கு 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 அந்த கூலாக இருந்தால் ஏசி இருந்தால் ஏசி உள்ள வீட்டுக்கு ஓகே இது ஏசி ரூம்ஸ் எல்லாம் ஏசி ஹோல்ஸுக்கு ஹோட்டல்களுக்கு ஓகே ரெக்ஸின் இப்போ நல்ல குவாலிட்டியில் வந்து இப்போ செய்யலாம் செய்யலாம் ஆனால் வந்து இருக்குது ஆனால் ரேட் கூட வரும் ரெக்ஸினில் வந்து 3,500 அப்படியெல்லாம் இருக்குது ஒரு ரெக்ஸின் அதில் அடிக்கலும் அடித்தா என்ன அடிச்சு கொடுக்கலும் 85 அடிச்சு கொடுக்கு 85 ஓகே ஓகே அந்த வேறு டிசைன்ஸ் பார்க்கலாமா ஓ இது இது நல்லா இருக்குண்ணே இந்த இதெல்லாம் நீங்கள் தான் செய்து கொடுத்தோம் டிவான் மாதிரி ஓகே 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 பிலோ எல்லாம் நாங்கள் தான் செய்தது இது பாக்ஸ் மாடலா இது இது வந்து பாக்ஸ் மாடல்னு சொல்கிறேன் இது 311 ஓகே இதெல்லாம் வந்து இதோட சேர்த்து என்ன மாதிரி இது வந்து 3 இல்லை 211 211 ஓகே ரெண்டாயிரம் ரேட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஓகே இது ஒரு 65 மாதிரி செய்து கொடுக்கு 65 மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் வந்து வெல்வெட் வெல்வெட் இல்லை ஓகே ஓகே ஒரு டிசைன்ஸ் இருக்குதா இது என்ன இது எல் சோஃபா இது எல் ஓகே இது நல்லா இருக்குண்ணா நடுவானெல்லாம் நீங்கள் டீப்போ எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் செய்கிறது இது அந்த மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் வெல்வெட் தான் இது ஓகே இது எவ்வளோ மாதிரி வரும் இது வந்து 95 சொல்லி நான் 92 செய்து கொடுத்தேன் 92 ஓகே கல்யாங்காட்டு உள்ள வீட்டுக்கு செய்து வீட்டுக்கு செய்து கொடுத்தேன் 18 இப்போ நீங்கள் சோஃபாவோட கடினு செய்வீங்க கடினு செய்து கொடுக்குறேன் இதுதான் அந்த கூடுதல் அந்த புது கூடுதல் ஹைலைட் உள்ள மாடலாம் இப்போ நிறைய பேர் சோடி தெரியுறவங்க அடிக்கலாம் வந்து ஒரு கலரில் இருக்குது இப்போ ஜென் நெல் கதாவு சகலத்துக்கு முடிக்கலாம் கிளிப் எல்லாம் நீங்களே கொடுப்பீங்களா அலுமினியத்தில் வெறும் இது வந்து தடியில் வர பொருள் என்று சொல்லி மாவு கணியில் வெறும் ஓகே ஓகே அது வந்து ஒரு அடி வந்து 400 போடுறாங்க இப்போ எல்லாமே நீங்கள் செட் ஆகும் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக கேட்டு தச்சு கொடுப்போம் ஓகே இப்போ பூட்டுறது வந்து எல்லாம் நாங்கள் அது நீங்கள் பூட்டுறது வந்து ஃப்ரீ பூட்டுறது ஃப்ரீ மெட்டீரியலுக்கும் தடி ஐ ரிங் அதுகளுக்கு மட்டும்தான் பே பண்ணணும் தையல் கூலி அதுக்கும் பே பண்ணணும் பூட்டுறது வீட்டை வந்து தச்சு போட்டு வந்து
பூட்டுறதுக்கெல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் செய்யலாம். அப்போ என்ன ரேட் இருக்க முடியும் ஒரு அண்ணலவா? அண்ணலவா நாங்கள் 5500 இருக்குது. 5500 ஒரு ஒரு கதை விட்ட நிலைக்கு 5000 5500 மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கூடும் குறையும். ஓகே, இப்போ அதை விட நீங்கள் மோட்டர் வெஹிக்கிளுக்கும் மோட்டர் வெஹிக்கிள் சீட் அடிக்க கொடுக்குறது நான் வந்து 1500 1700 மட்டும் அடிச்சு கொடுப்பேன். 1500 சில அந்த டுவல் டோன் அடிப்பாங்கல்ல, ரெண்டு கலரில் அடிக்கலாம். அதுவும் வந்து விலை கடிச்சு கொடுக்கலாம். கொடுக்கல வேணா? ஓகே, என்ன மெட்டீரியல் அது? அது வந்து தாய்லாந்து. ஓகே, நம்பர் ஒன் நம்பர் டூவில் அடிச்சு கொடுக்கல. என்ன தண்ணி கசியாது? அப்படி தண்ணி கசியாது. ஓகே, அதை விட போகிற செய்கிறேன் நீங்களா? ஓ, நாங்கள் வந்து வானத்துக்கு வந்து காப்பேட் கீழ் காப்பேட் எல்லாம் செய்து கொடுக்குறோம். அந்த கீழே சாக்கீழே போடுறது அது வேண்டி தந்தால் நாங்கள் வட்டி செட் பண்ணி கொடுப்போம். ஆஹா, வானத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இல்லாத போகிற லூஸ் கவரும் நாங்கள் கொடுக்குறோம். சீட்டுக்கு மேலே போகிறது சோஃபா? சோஃபா ஓ, அதுக்கு லூஸ் கவர் பாய்ப்பாங்க தான். ரைட்டு, சின்ன பிள்ளைகள் அவங்களோட வெளியாக ஏறும் வரும்போது ரிமூவ் பண்ணி போட்டு பிறகு அவங்க போன அப்புறம் போடுவாங்க தானே, அதுவும் நான் செய்து கொடுக்குறேன். செய்து கொடுக்குறேன். இப்போ கவரில் வந்து ரெண்டு விதம் இருக்குல்ல, ஒன்று வந்து சும்மா நோமலாக சொறிய விடுற இருக்காது, இருந்தால் டக்குன்னு கிளஞ்சிடும். இன்னும் ஒன்று அந்த சோஃபான ஷேப் ஷேப்புக்கே வட்டி கொடுக்கல, அதுவும் செய்வீங்க நீங்கள்? அது ரெண்டும் செய்கிறது. ஓகே, என்ன ரேட் வரும் இப்போ கவர்? அது வந்து நோமலாக நாங்கள் 7000 அடிச்சு கொடுப்போம். நோமல் கவர் கவர் துணியோட சேர்த்து? துணியோட சேர்த்து. ஆஹா, ஓகே. அதே பேஸ் கட்டுக்கு வெட்டுறேன்டா 15000 வரும். 15000 அதே சைஸுக்கு நாங்கள் வட்டி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 15000 இருக்கு. இருக்கு, என்ன மாதிரி துணி வாங்கிப்பீங்க? அதுக்கு குவாலிட்டி அந்த நான் சொன்ன 7000 வரைக்கும் குவாலிட்டி குறையும். குறையும். ஓகே, மெட்ட துணி கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஓகே, இப்போ நான் நார்மலாக இதில் அடிக்கிறேன்னா அடிக்கலாம் வேணா? இதில் அடிக்கிறேன்டா அடிக்கலாம். ஆனால் வந்து இதில் அடிக்க கொஞ்சம் சார்ஜ் கூட இருக்கும். கொஞ்சம் விலை தானே? ஓகே ஓகே ஓகே, அதுக்கு இந்த மாதிரி விலை இருக்கும். ஓகே, பட் இதில் இருக்க பாப்மா என்ன மாதிரி செய்கிறேன்? முழுமையாக காட்டி இல்லாது ஒன்று மணி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பை நாங்கள் காட்டி கொள்கிறேன். இனி இதே இதோட சேர்க்குறோம். இதை நாங்கள் வந்து இது ரிமூவ் பண்ணுவோம். இதே மாதிரி செட் பண்ணி கொடுப்போம். ஃபுல்லாக மிஷினர் தான் அண்ணனே? கையால் அடிக்கிற வேலை ஒன்றும் இல்லை? முந்தி தான் கையால் போட்டு. ஆஹா, இப்போ வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் மாடல் வந்துட்டு தானே? ஆஹா, ஓகே ஓகே. இனி அடிச்சு முடிஞ்சு தானே? இனி நாங்கள் வந்து இஸ்கூரு வந்து போட்டோணும். ஆஹா, யாருக்கு நல்லா அடிக்கிறேன். பெரிய ஸ்க்ரூ தான் இருக்கணும் என்ன அந்த கலடராம இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டெப்லெஸ் தானே? ஓ, ஃபினிஷ் பண்ண வந்து இந்த புடவையால் ஃபினிஷ் பண்ணுற பின் பாக்கம் ஃபுல்லாக கவர் வருமே? ஆஹா, கீழே எதுவும் பூராமல் இருக்கிறது என்ன தோக்கு சுட்ட மாதிரி கடை ஸ்டெப்லெஸ் தானே இது அடிக்கிறது? மேக்ஸிமம் வந்து தண்ணி படாமல் போய்தானே இல்லை மேம்? இது தண்ணி போக போவா இந்த மெட்டீரியலுக்கு? இது அந்த குடா மெட்டீரியல் மாதிரி? ஓகே, பேக்குக்குள்ளே வரதா? இது இப்போ இந்த சோஃபா ஃபுல்லாக ஃபினிஷ் என்ன? இப்போ அதே மாதிரி இஞ்சாலையும் செய்யும். இஞ்சலை செய்வோம். ஓகே ஓகே. இது வந்து 1113 113 என்ன சோஃபா? ஓகே, சிங்கிள் சிங்கிள் ட்ரிபிளாக வேறு. ஓகே, இப்போ பார்த்த வேண்டா ஒரு சின்ன ஒர்க் ஒன்று காட்டிட்டு இருக்கு. இது குறிப்பிட்ட அளவு ஒர்க் தானே? இதை விட நிறைய வேலை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இடம் ஃபுல்லாக அணிக்கணும் எடுக்கிறேன்டா. இப்போ நீங்கள் இலங்கைக்கு மட்டும் அடிச்சு கொடுப்பீங்க? இது நான் ஓகே ஃபாரின் அவங்களுக்கும் செய்து கொடுக்குறோம். அவங்களோட சைஸ்
மேலால சைஸ் எடுத்து நிறுவாங்க, நான் தச்சுட்டு அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன். கிட்டத்தட்ட ஃபோரன்ல இருக்கிற சோஃபாக்கு என்னோட வீடியோ கால் எடுத்து நான் ஒரு சைஸ் சொல்லுவேன். நீங்களே வீடியோ கால் காட்டுவீங்க? அவங்க காட்டுவாங்க. நான் அப்ப சைஸ் சொல்ல நான் எழுதி போட்டு நைட் போல கட்டிங் பண்ணிட்டு தச்சுட்டு கொடுத்துருவோம். இப்போ மற்றது வந்து இப்போ உங்களுடைய தொடர்பு கொண்டு ஏதாவது இருக்கிறது கொண்டு என்ன மாதிரி உங்களுக்கு கண்டாக்ட் நம்பர் ரெண்டா? என் ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகே. என்ன? ஃபேஸ்புக் வந்து டினேஷ் டினோ. டினேஷ் டினோ. ஓகே, ரைட் ரைட். என்ன இது என்னுடைய பேர், மகள்கிட்ட பேரில் நான் மாறி குசன் ஷாப் ஓப்பன் பண்ணி. ரெண்டு ஃபேஸ்புக் வருமா? இல்லை, என் ஃபேஸ்புக் வந்து அந்த ஐடி வந்து டினேஷ் டினோ. ஓகே. ஆனால் கடையிட்ட பேர் வந்து மாறுதி குசன். மாறுதி. ஓகே ஓகே, ரைட். மற்றது வந்து ஃபோன் நம்பர் ரெண்டா? ஃபோன் நம்பர் வந்து என் 0777. ஓகே. 1110 9683 83. இந்த நம்பருக்கு அடிச்சுக்கலாம். ஓகே, அந்த நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணலாம். மற்றது திருநெல்வேலி சந்தியிலிருந்து பெட்ரோல் சைட்டுக்கு வேற முதல் இருக்கு. வேற முதல் இருக்குது. சம்பத் பேங்க் அப்போசைட்டாக இருக்குது. சம்பத் சைட் வந்து பெட்ரோல் சைட்டுக்கு முன்னால் சம்பத் பேங்க் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கடை தெரியும். ஏன்னா மாருதி குஷன் குஷன் ஒர்க் சென்டர் இருக்கு. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நிறைய வகையான குஷன்கள் அடிச்சும் கொள்ளலாம், ரிப்பேர்கள் மற்றும் ரீகண்டிஷன் சகலதும் செய்து கொடுக்கலாம். மற்ற அதுக்குரிய லிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருப்பேன், ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பேன். எதுவும் என்ன செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நன்றி அண்ணாவை. உங்கள் டைமிங் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. ஓகே.